வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். ஒரு நாடு அப்படின்னா நல்ல வளத்தோடு இருக்கணும், ஒரு மனிதன் உடல் நலத்தோடு இருக்கணும். அந்த வகையில் பயன்படக்கூடிய பயிற்சிகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோ குழந்தைகள்லேருந்தே உடல் நலத்தோடு இருக்கணும்னு யோகாசனம், சந்திரன் நமஸ்காரம், அருமையான பதிவு, அவசியம் பாருங்கள். பிள்ளைகளை கவனமாக பயிற்சி செய்ய சொல்லுங்கள். இன்றைக்கி நேர்லேயே என்கிட்ட நிறையா பேர் வயிறு வந்து கீழ்ப்பக்கமாக சதையாக இருக்குது அப்படிங்கிறாங்க, ஸ்கிப்பிங் ஆடுறேன், குறையலை, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. கமாண்டில் கேட்குறவங்களுக்கும் நேரில் என்னோட சொல்கிறவங்களுக்கான பயிற்சிகள் தான் கொடுக்குறேன். அதுதான் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஒரு ஸ்பெஷல். அந்த வகையில் அந்த தோழர்களுக்காக இன்றைக்கி வயிறுக்கு கீழே உள்ள பகுதிகளில் தேவையற்ற கொழுப்புகளை நீக்குவதற்கு எளிய பயிற்சி, சிறப்பு பயிற்சி தரப்போகிறேன். கவனமாக பாருங்கள், பயிற்சி செய்யுங்க. தனித்தனி உறுப்புகளுக்கு பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்குமே தனித்தனியாகவே பயிற்சி கொடுக்குறோம். அந்த வகையில் வயிற்றுக்கு கீழே சதைகள் சேர்ந்துடும், அதுதான் தொப்பையாக ஆகக்கூடியது. பெண்களுக்கும் இருக்கும், இளைஞர்களுக்கும் இருக்கும், வயசானவங்களுக்கும் இருக்கும், யார் வேணாலும் இந்த பயிற்சியை செய்யலாம். காலையில் மாலையில் 10 நிமிஷம் செஞ்சால் போதும். ஒவ்வொரு இதையும் 30 வினாடி 40 வினாடி உங்களால் முடிஞ்ச அளவு செய்யலாம். பயிற்சி இதுதான். இப்படி உட்காருங்க, கால்களை இப்படி வச்சுக்குங்க, கைகளை தலைக்கு கீழே வச்சுக்கோங்க, ஆனால் படுத்துடக்கூடாது. இப்படி நிமிர்ந்த நிலையில் இருக்கணும். இப்படி செய்யும்போதே வயிறு உங்களுக்கு இழுக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு காலையும் நேராக கொண்டு வாங்க, அப்படியே கீழே வைங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்ய தேவையில்லை, மெதுவாக செஞ்சால் போதும். ஒவ்வொரு கால்களுக்கும் 10லேருந்து ஆரம்பித்து 20, 30 உங்களால் முடிஞ்ச அளவு போகலாம். பயிற்சி இதுதான். கால்கள் நேராக வரணும், தலையை மட்டும் சும்மா தாங்கியிருக்கீங்க. இப்படி வைக்கும்போதே இந்த இடம் இழுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இப்போ ஒவ்வொரு காலையும் தனித்தனியாக வச்சு செஞ்சேன். இப்போது முடிஞ்ச அளவு கால்கள் ஸ்ட்ரைட்டாக வர பாருங்கள். இப்படி செய்யும்போது என்ன ஆகும், முதல்ல ஃபஸ்ட்டு வயிற்றை சுற்றி லேசான பெயின் இருக்கும். அந்த எலும்புகளெல்லாம் இழுக்கு உள்ளார இழுக்கிறதுனால அது ஒரு ப்ராப்ளம் இல்லை, செய்ய செய்ய சரியாயிடும். இது இரண்டாவது பயிற்சி. பயிற்சியை கவனமாக பாருங்கள். முன்னாடியே சொல்லிட்டேன், தலையை தூக்கி தான் இருக்கணும் அப்படின்னு. கைகளை இப்படி கோத்து வச்சுருக்கோம், கால்கள் இப்படியே தான் இருக்குது. இது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு பழகிடும். பழகிட்டு அப்படின்னா இது ஒரு சிறந்த பயிற்சி. கால்கள் தரையை தொடக்கூடாது. நீங்கள் கைகளால் கால்கள் தொட வரும்போது வயிற்றை பிடிச்சு இழுக்கும். இப்போ நான் செய்த பயிற்சி அதை முடிச்சுட்டு அடுத்தது இதை ஸ்டாண்ட் பண்ண போகிறேன். இதையும் பாருங்கள், இதை ஸ்டாண்ட் பண்ணுறது 30 வினாடி பண்ணணும் கண்டிஷனாக. உங்களால் முடியலை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள், ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக வரும். பயிற்சி இதுதான். தலை கீழே வைக்கக்கூடாது. கொஞ்ச நேரத்திலேயே கால்கள் ஆட ஆரம்பிக்கும். மூச்சை சீராக விடுங்க,
உங்களால் மூச்சை தம் கட்ட முடியும்னாலும் தம் கட்டியிருக்கலாம் உள்ளறைய. பயிற்சி ஆனால் இதுதான். வயிற்றின் அடிப்பகுதியில் சேர்ற தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கான எளிய பயிற்சி, சிறப்பு பயிற்சி அப்படி தான் சொல்லணும். ஏன்னா பயிற்சிகள் செஞ்ச பிறகும் குறையலேங்கும் போது இந்த பயிற்சியை கையில் எடுத்துக்கலாம். யாருமே செய்யலாம், இளைஞர்கள் செய்யலாம், பெரியவங்க செய்யலாம், பெண்கள் செய்யலாம், அந்த மாதிரி பயிற்சிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.